வெல்கம் டு நாச்சாஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம ரவா புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து மொதல் வந்து நம்ம இது ரவா புட்டிங்க்கு கேரமேக்கர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ தேவையான ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து இது நல்லா சீனி அப்படியே நல்லா இதாகி வந்து இந்த வட்டலப்பை சட்டியில் லைட்டாக நெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை தான் இதிலேயே தான் புட்டிங் வைக்கணும். இப்போ கேரமலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இதில் ஊற்றி எல்லா பக்கமும் நம்ம செய்ய வேண்டியதில் அதான் அப்படி வந்து நம்ம முதல் கேரமலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து 250 கால் லிட்ரு பால், நல்லா காய்ச்சின பால் தான். இதோட ஒரு 4 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன். நல்ல 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரவா பாருங்க நல்லா வெந்துருச்சு பால்லையே. உங்களுக்கு நான் 1 ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டு இங்கே சேர்த்துங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதோடு நம்ம கொஞ்சம் இதையும் ரவையும் எடுத்து போட்டு இதையும் சேர்த்து அடிச்சுக்கிறோம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், தண்ணி வச்சு இந்த களவாடை போட்டிருக்கேன் உள்ளர. இது மேலே இந்த புட்டிங் வைக்கிற சட்டியை வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை தூக்கி இதை ஊற்றிக்கலாம். நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் சென்று நம்ம பார்க்கலாம். புட்டிங் ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி காட்ட பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இந்த பாருங்கள் புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இந்த பாருங்கள் எடுத்து காட்ட பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், ஆற வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி இதை செஞ்சு பாருங்கள். நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.